கம்மா நாயுடு சேனல் பார்க்கின்ற அத்தனை கம்மா சொந்தங்களுக்கும் பெரம்பலூரில் இருக்கின்ற தந்தை ரோவர் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மேம்பாட்டு சமூக மேம்பாட்டு நிறுவனங்கள் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது கம்மா நமக்கு தெளிவு தெரிஞ்சுருக்கணும் எத்தனை பேருக்கு நமக்கு தெலுங்கு தெரியும் தெலுங்கு ஏன் கற்றுக்கல எழுதுறதுக்கு வேண்டியதில்லை படிக்கிறதுக்கு கூட வேண்டியதில்லை வீட்டில் நம்முடைய சொந்தங்களோடு உறவினர்களோடு பேசுவதற்கு ஏன் நம்ம வந்து தெலுங்கை வந்து கற்றுக்கல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இதே நம்முடைய பெரிய ஒரு வீக்னஸ் ஒரு பெரிய குறைபாடு இதெல்லாம் நம்முடைய மன மக்கள் சிந்திக்கணும் இது ஒரு பெரிய ஒரு நல்ல அருமையான ஒரு லாங்குவேஜ் ஒரு இனிமையான ஒரு மொழி அதை நம்முடைய பிற்கால சந்ததியுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் அதை நம்ம செய்யலை இதே நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பெரிய இது எனக்கு வருத்தம் தான் நிறைய மீட்டிங்கில் பேசியிருக்கோம் செஞ்சுருக்கோம் நான் வெறியில் தெலுங்கு தான் பேசணும்னு நான் வெறியில் பேசலை இது நம்முடைய உரிமை நம்முடைய பண்பாடு நம்முடைய அடையாளம் அடையாளத்தின் என்றைக்குமே நம்ம அளிக்கக்கூடாது இது நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பெரியவர்கள் முதியோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதை நம்முடைய பண்பாடே அடையாளத்தையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் அடுத்து வந்து கல்வி பற்றி நம்ம சொன்னோம்னா நாங்கள் வந்து பெரம்பலூரில் நான் வந்து பெரம்பலூரில் கிட்டத்தட்ட நான் ஐம்பது அறுவது அறுபது வருஷமாக இங்கே இருக்கிறோம் இங்கே நான் இங்கே தான் படித்தேன் பெரம்பலூர் ஹைஸ்கூலில் படித்தேன் அடுத்தது திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி சட்டக்கல்லூரியை படிச்சுட்டு சென்னையில் வழக்கறிஞர் ஒரு பன்னெண்டு வருஷம் இருந்தேன் அதுக்கு பிற்பாடு தந்தை ரோவர் அவர்ட்ட தான் நான் படித்தேன் அவர் ஒரு ஜெர்மன் மிஷினரி ஜெர்மன்லேருந்து இந்தியாவுக்கு வந்து இது மாதிரி பிற்படுத்தப்பட்ட வைப்பு வாய்ப்பில்லாத மாணவர்களுக்கு விடுதிகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு கல்வி கொடுத்து வந்தார் எங்களுக்கு அப்போல தான் கிராமத்தில் இருக்கல வேறு எங்கேயும் பள்ளிகள் கிடையாது அஞ்சாவதுக்கு மேலே எங்கேயும் பள்ளிகள் கிடையாது ஸோ இங்கே இங்கே இருக்கிறவங்கலாம் இங்கே தான் வந்து நான் அவர்ட்ட தான் படித்தோம் ஸோ அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிவிட்டேன் டிசிப்ளின் ஒரு பர்ஃபெக்ஷனாக எது செய்யணும் கரெக்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் இதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட க கற்றுக்கிட்டது ஸோ அதை தான் இன்னும் எனக்கு அது நீடித்து நிலைக்குது ஸோ அவர் வந்து நான் வந்து ஜெர்மன் ஃபாதர் ரோவரை பற்றி நான் அதிகம் சொல்ல இங்கே விரும்பலை அது தனியாக பேசலாம் செய்யலாம் அவர் பேரில் நாங்கள் அவர்கிட்ட படித்தோம் எங்கள் அவர் குரு மாதிரி அவர் பெயரில் ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி நாங்கள் சில நண்பர்கள் சேர்ந்து பெரம்பலூரில் ஒரு ட்ரஸ்ட்டு செஞ்சான் சங்கம் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து அவர் பேரில் தந்தை ரோவர் அந்த பேரில் எல்லாம் இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அக்ரி பேராமெடிக்கல் ஃபிசியோதெரப்பி ஃபார்மசி நர்சிங் பிஎட் எம்எட் அடுத்தது பிபிஎட் எல்லா வகையான கல்லூரிகள் எக்ஸெப்ட் மெடிக்கல் காலேஜை தவிர இதெல்லாம் இருக்குது மெடிக்கல் காலேஜும் சீக்கிரம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி இருக்கோம் ஒரு ஒன்று இயரில் அதுவும் கொண்டு வந்துடுவோம் ஸோ இது நாங்கள் செய்கிறது அது இல்லாமல் இந்த பெரம்பலூர்லேயே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏழமானவர்கள் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கடந்த நாற்பது வருடங்களாக உணவு உடை ஃப்ரீயாக கொடுத்து அவங்கள படிக்க வச்சுட்டு வரோம் இன்றைக்கி பெரிய டாக்டர்ஸாக இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸாக இருக்காங்க வாத்தியர்கள் நிறைய பேர் ஆசிரியர்களாக பணியாற்றுறாங்க இதெல்லாம் நாங்கள் இந்த சமுதாயத்தில் செஞ்ச சிறிய மாற்றங்கள் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வரும் பொழுது ஒரு கம்யூனிட்டி கம்மா கம்யூனிட்டி ஏன் இதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர முடியாது நம்முடைய கம்யூனிட்டி செய்யுங்க இல்லாத மாணவர்கள் வாய்ப்பில்லாத மாணவர்கள் வாய்ப்பில்லாத குடும்பங்கள் எத்தனை இருக்குது அதையே நாம் நினச்சி பார்க்கல கொஞ்சம் நினச்சி பாருங்கள் வசதி உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் கொஞ்சம் பணக்கார உள்ளவர்கள் அவர்கள் நினச்சி பாருங்கள் அதுதான் நாம் செய்கின்ற தொண்டு மட்டுமல்ல இது கடவுளுக்கு செய்கிற தொண்டு அதை நாம் மறந்துடுறோம் செல்ஃபிஸ் நம்முண்டு நம்ம குடும்பம் உண்டு இதிலேயே நம்ம வந்து ஒலண்டு ஒலண்டு நம்முடைய சமுதாயத்தை நாம் காட்டி கொடுத்து விட்டோம் இன்றைக்கி ஒரு பெரிய சமுதாயம் ஆண்ட சமுதாயம் பல ஊகங்களாக ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்டு வந்த சமுதாயம் பெரிய மன்னர்களை வாழ்ந்த சமுதாயம் அரசாட்சி செய்கிற சமுதாயம் என்று இருக்கிற இடம் தெரியாமல் அடுத்தவர்களுக்கு நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய கம்மா சமுதாயத்திற்கு ஏற்பட்ட பெரிய இழுக்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க வெக்கப்பட்டாங்க ஏன் வைக்கப்படுறாங்கன்னு தெரியல வைக்கப்பட்டாங்க நான் கம்ம நாயுடுன்னு சொல்கிறது வைக்கப்பட்டாங்க நாயுடுன்னு சொல்கிறது வைக்கப்பட்டாங்க தெலுங்கில் பேசுகிறது வைக்கப்பட்டாங்க இதனால் காரணம் என்ன நாம் நம்முடைய பண்பாட்டுக்கு நம்முடைய அடையாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் இதெல்லாம் சில மாற்றலாம் அடுத்தது இளைஞர்கள் எல்லாம் ஏதோ பெற்றோர்கள் சொல்கிறதும் படிப்பு தான் படிக்கணும் அல்லது இன்றைக்கி வந்து மெடிக்கல் போகணும் இம்மிடியான இன்ஜினியரிங் படிக்கணும் இது ரெண்டு தான் நம்முடைய மாணவர்களிடத்தில் ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமாக நினைக்கிறாங்களோ இல்லையா மற்றதெல்லாம் அதெல்லாம் படிப்பு இல்லை மற்றதெல்லாம் சமாய்க்கு தேவையில்லைன்னு ஒரு மனப்பாயன்மொழி இருக்காங்க இல்லை ஒரு சின்ன படிப்பு கூட ஒன்று பெரிய மனிதனாக இருக்கும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்டாக ஸ்டாக்கும் ஒரு தொழிலதிபராக இருக்கும் எத்தனை பேர் தொழிலதிபர்கள் படிச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலம் இன்றைக்கி பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க அவங்க பணத்துக்கு பணம் அவங்க பார்த்ததில்லை உழைப்பை பார்த்தாங்க ஏதாவது லேனம் பண்ணணுமே முன்னேறணுமே என்ற ஒரு அக்கறையோடு இருந்தாங்க இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்திலேயே பெரிய தொழிலதிபர் இருக்காங்க படிக்காதவங்க தான் அவங்க வாழ்க்கையை நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தோன்னா வசதி கூட இல்லாமல் இருந்தாங்க ஒரு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் இன்றைக்கி பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்கல்ல எப்படி முடிஞ்சது முயற்சி ஏதாவது காரியத்தை சாதிக்கணும் அந்த எண்ணம் அவர்களை ஆட் அவங்களுடைய உள்ளத்தில் வந்ததுனால இன்றைக்கி அவங்க வந்து சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்காங்க நல்ல எனக்கு நிலம் இருக்குது எனக்கு வசதி இருக்குது போதும் இப்படியே இருந்தவங்க இருந்தவங்க அப்படியே இருந்து இருந்து இன்றைக்கி அடுத்தவங்க கையை ஏந்தி அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க காரணம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு முன் உணர்ச்சி அல்லது சமுதாயத்தை நம்ம ஏதாவது செய்யணும் எந்த எண்ணம் இல்லாதனால இதாகிறாங்க மாணவர்கள் வந்து எல்லாம் வே வேலைக்கு போகணும் அங்கே போகணும் இல்லை கவர்மெண்ட் வேலை பெரிய விஷயம் இல்லை நிறைய நீங்கள் தொழில் அங்கே படிங்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது வாங்க உட்காந்து பேசலாம் தொழில் நிறையா இருக்குது அதை சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி வந்து தனி மனிதனாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நான் ஒரு சிறிய ஸ்தாபனம் இன்னும் பத்து வருஷம் கழித்து பார்த்தோன்னா அதில் நூறு பேர் வேலை செய்வாங்க ஐம்பது பேர் வேலை செய்வாங்க இரநூறு பேர் வேலை செய்வாங்க அந்த நிலைமைக்கு உங்களால் மாற்ற முடியும் இதெல்லாம் கொஞ்சம் சமுதாயத்தில் என்னென்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் படிப்பு உடனே அடுத்தது வேலை அடுத்தது உடனே கல்யாணம் அடுத்தது குடும்பம் இதுலேயே நம்முடைய வாழ்க்கையை சுருக்கிட வேணும் பறந்து விரிந்து உங்கள் மனசை திரிய விடுங்க பறந்து வந்து எல்லாத்தையும் என்ன ஒவ்வொருத்தரும் வா வாழ்ந்துருக்காங்கள இந்த சமூகத்தில் இப்படி இருக்காங்கள இந்த சமூகத்தில் இப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இருக்கிறோன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நாமும் அந்த இடத்துக்கு வர முடியும் சமுதாயத்தை அடுத்தது இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் ஐடி ஃபீல்டில் எங்கே பார்த்தாலும் அமெரிக்காவில் இருக்கிறேன் இது லண்டனில் இருக்கிறேன் மேல்நாட்டில் இருக்கிறேன் வேலை செய்கிறேன் சி ஐடி சி டிசிசியில் இருக்கிறேன் அந்த கம்பெனியில் இருக்கிற இந்த கம்பெனியில் இருக்கணும் பெருமையாக பேசுகிறீங்க அது ஒரு தொழில் அவ்வளோதான் நீங்கள் படித்த படிப்புக்கு தொழில் அவ்வளோ தான் அதனால் உங்கள் என்ன சமுதாயத்துக்கு என்ன லாபம் நீங்கள் இருக்கலாம் குடும்பம் நல்லா இருக்கலாம் சக மனிதன் சக கம்மா இன்றைக்கி சாப்பாடுக்கு இல்லாமல் அவங்க பிள்ளைய படிக்க வைக்காமல் இருக்கிறாங்களே அதுக்கு யார் காரணம் நம்ம தானே ஏன் அதை நினச்சி பார்க்கல இப்படி நினைத்து பார்த்து இப்படி செஞ்சால் தான் இந்த சமுதாயம் வளரும் அடையாளம்னு மேலே வரும் நம்மளை தேடி வருவாங்க நம்மக்கிட்ட ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது பெரிய ஒரு பவர் இருக்குது அந்த பவரை என்னென்ன நம்மளே காமிக்காமல் மூடி மூடி மறைச்சி வச்சுட்டு இருக்கோம் அதை காமிங்க தமிழ்நாடே நம்மளை பார்க்க ஓடி வரும் தமிழ் அரசியல்வாதிகள் நம்ம நோக்கி ஓடி வருவாங்க நம்மகிட்ட ஒரு பவ்வளோ சக்தி இருக்குது பவர் இருக்குது ஆனால் ஒற்றுமை இல்லை ஈகோன்னு ஒரு பெரிய தொத்து அது நம்மகிட்ட பிடிச்சிக்கிட்டு ஈகோ அவன் என்ன இவன் என்ன பெரியவன் நான் இவன் என்ன பெரியவன் உடனே என் தாத்தா எப்படி வளர்ந்தால் தெரியுமா தாத்தா வாழ்ந்துருக்கலாம் இன்றைக்கி நீ எப்படி வாழ்கிற நீ எப்படி வாழ போகிற உன் பிள்ளைகள் என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை மூலம் சிந்திங்க தாத்தா பெரிய கோடீஸ்வராக இருக்கலாம் இன்றைக்கி நீ சாதாரண ஆளாக தான் இருக்கேன் எப்படி அது போச்சு அந்த கோடீஸ்வரன் இது எப்படி போச்சு உங்கள் தாத்தா நல்லா எண்ணத்தோடு வாழலன்னு அர்த்தம் நல்லதை கற்பி கற்பிக்க கொடுக்கலன்னு அர்த்தம் அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க மாற்றுங்க எண்ணங்களை பெருசுப்படுத்துங்க நினைக்கிறத பெருசாக நினைங்க பெருசாக நினைச்சா தான் நம்ம பாதுகாச்சு அதை அச்சீவ் பண்ண முடியும் நம்முடைய எய்மே நம்முடைய உயரமே வந்து தான் வானத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் நம்முடைய உயரம் இந்த வானத்தை நோக்கி இருக்கணும் அது இருந்தால் கண்டிப்பாக சமுதாயத்தை மாற்ற முடியும் முக்கியமாக இளைஞர்கள் நிறைய நிறைய இருக்குது ஒரு பவருக்கு வரணுன்னா வாங்க டிகிரி முடிச்சிட்டிங்களா ஒரு பிஜி முடிச்சிட்டிங்களா ட்ரை பண்ணுங்க எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியுமோ யூபிஎஸ்சி கலெக்டருக்கு ட்ரை பண்ணுங்கள் ஐபிஎஸ் எழுதுங்க ஐஏஎஸ் எழுதுங்க குரூப் ஒன்று எழுதுங்க பவருக்கு வரணும் அப்போ இருந்தால் தான் நம்முடைய மக்களுக்கு எதாவது செய்ய முடியும் ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் இந்த எண்ணம் உள்ளவர்கள் அதில் முயற்சி பண்ணுங்க உங்களால் முடியும் என்னால் முடியாடி போனால் யாரால் முடியும்னு கேள்வி கேளுங்க முதல்ல நம்மால் முடியாட்டு போனால் யாரால் முடியும்னு கேள்வி கேளுங்க கம்மா சமுதாயத்தால் முடியாவிட்டால் யாரால் முடியும் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியறது யாரால் முடியும் நமக்கு சமுதாயந்தால் மாற்ற முடியும் என்று நினைங்க தனிப்பட்ட இல்லை என்னால் முடியாடி போனால் யாரால் முடியும் என்னால் தான் முடியும் அதுக்கு முயற்சி பண்ணுறேன் உழைக்கிறேன் ஒரு நாளைக்கு அதை செஞ்சு காண்பேன்னு சொல்லி நீங்கள் விடாமுயற்சியோடு இருங்கள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை எழுத்து எழுப்பி ஓட வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளராக நீங்கள் மாறுவீர்கள் இந்த சமுதாயம் மாற வேண்டும்